பிரதமர் மோடி வந்து இந்த தடவை ஒரு முடிவோட தான் இருக்காரு போலயே. கரெக்டா தமிழகத்துல வந்து அடிக்கிறாரே, இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இது வரைக்குமே பிரதமர் மோடி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட கடந்த 1.5 மாசத்துல வந்து 5 தடவை தமிழகத்துக்கு வந்து வந்துட்டாருங்க. இதெல்லாம் வந்தாலுமே கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டங்களுக்காண்டியோ இல்ல வந்து முக்கியமான விஷயங்களுக்காண்டி தான் தமிழகத்துக்கு வந்து வந்தாரு. இப்ப இதுக்கப்புறம் இந்த மாசம் மார்ச் 15 தேதி வந்து திரும்ப பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வந்து வரப்போறாராம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு வருகை வந்து ஒரு அரசியல் வருகையா வந்திருக்க போது. முக்கியமா பிரச்சாரத்துக்காண்டே பிரதமர் மோடி அவர்கள் வந்து வரப்போறாராம். அது ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 4 நாட்கள் பயணமா பிரதமர் மோடி வந்து தமிழகத்துக்கு வந்து வரப்போறாரு. மார்ச் 15 தேதி வந்து சேலத்துல நடக்க போற பொதுக்கூட்டத்துல வந்து கலந்துகிட்டு வந்து பேச போறாரு. அதுக்கப்புறம் மார்ச் 16 தேதி வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில வந்து கலந்துகிட்டு வந்து பேச போறாரு. அதுக்கப்புறம் மார்ச் 18 தேதி வந்து கோவையில நடக்க போற பொதுக்கூட்டத்துல வந்து பேச போறாரு. இதுதாங்க முக்கியமான விஷயமா வந்திருக்கு. இப்ப இதை பார்த்துட்டு ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, சும்மாவே வந்து பிஜேபி வந்து கோவை கன்னியாகுமரி இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க, இதுல வந்து கொஞ்சம் கணிசமான வாக்குகள் வந்து வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே வந்திருக்கு. இப்படி இருக்கும் போது பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்து டைரக்டா பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே அவங்களுக்கு வர வேண்டிய வாக்குகள் வந்து அதிகமாகி இந்த தொகுதிகளில் வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பிஜேபி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டா பாஜக வந்து ஒரு முடிவோட வந்திருக்காங்க. எந்தெந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கோ அந்தந்த இடங்கள்ல வந்து இன்னுமே காய் நகர்த்தல்கள் நல்லா வந்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய பாராட்டம் வந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஒரு சில நியூஸ் இப்ப என்ன வந்துகிட்டு இருக்குன்னா, பிரதமர் மோடி அவர்கள் வந்து மார்ச் 15 தேதி தமிழகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பாஜக வந்து யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற கூட்டணி வந்து முடிவாயிருமா. இப்பவே வந்து ஒரு சில நியூஸ் என்ன வந்துகிட்டு இருக்குன்னா, பாஜக பாமக கூட்டணி வந்து ஆல்மோஸ்ட் உறுதியாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பாஜக வந்து ஓபிஎஸ் அவர்கள் கூடயும் தினகரன் அவர்கள் கூட கூட்டணி வைக்கிறது முடிவாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சில உறுதிப்படுத்தப்படாத தகவல் வந்துட்டு இருக்குங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன வந்து தோணுதுன்னா, பிரதமர் மோடி அவர்களோட தமிழக வருகைக்கு முன்னாடியே பாஜக வந்து கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் வந்து தோணுது. ஏன்னா அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணாதான் கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்னாடி வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசும்போது இந்த மாதிரி பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு பேசும்போது அந்த ஒரு ஸ்பீச் வந்து எஃபெக்டிவாக வந்து இருக்கும். அதை விட்டுட்டு இவங்க கூட்டணியை முடிவு பண்ணாமல் வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதனால எப்படியும் பாஜக வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து கூட்டணியை முடிவு பண்ணிடுவாங்க அப்படின்றதா நமக்கு வந்து தோணுது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, தமிழகத்தில் பாஜக எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது மட்டும் கிளீனாக வந்து புரியுதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாஜக மேலே என்ன மாதிரி விமர்சனத்தை வந்து வைப்பாங்கன்னா, நீங்கெல்லாம் எவ்வளோ ஓட்டு வாங்க போறீங்க, நீங்கெல்லாம் நோட்டாவை விட கம்மியான ஓட்டு தான் வந்து தமிழகத்தில் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ தமிழகத்தில் வந்து பாஜக 15%-20% வாக்குகள் வரைக்கும் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவுகள்லே வந்துகிட்டு இருக்கு. இதை வந்து பார்க்கும்போது இப்போ ஒரு சில பேர் எந்த மாதிரி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவ்வளோ ஓட்டு வாங்கி என்ன பிரயோஜனம், பாஜகனால தமிழகத்தில் ஒரே ஒரு சீட்டாவது வின் பண்ண முடியுமா, எங்கே வின் பண்ணி காமிங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கருத்து கணிப்பு முடிவில் வந்த மாதிரி 15%-20% வாக்குகள் வாங்கிட்டாங்க. அவருக்கான வரவேற்பு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல அதிகமா தான் வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ட்ரெண்ட் பண்றது இதையே வந்து கம்மி பண்ணிட்டாங்க. சோ அந்த அளவுக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து தமிழகத்துல அதிகமான வரவேற்பு வந்து இருக்குங்க. அவர் ஒரு கூட்டத்துல கலந்துகிட்டாலும் சரி எல்லாத்துலயும் சரி அந்த அளவுக்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பெருத்த வரவேற்பு வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து தேர்தல் பிரச்சாரத்துல வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்பீச்சை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.